அரசு திட்டங்களின் பயன்கள் 100% மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே மத்திய அரசின் லட்சியம் என பிரதமர் மோடி அறிவிப்பு. கடந்த 8 ஆண்டுகால ஆட்சியில் நாட்டுக்கும் மக்களுக்கும் புகழ் சேர்க்கும் வகையில் பணியாற்றியதாக தகவல். ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் ஆஸ்திரிய அதிபர் கார்ல் நெஹாமர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு எதிராக விதித்துள்ள பொருளாதார தடைகள் குறித்து விவாதித்ததாக தகவல். ரஷ்ய படைகள் உக்ரைனின் கிழக்கு டான்பாஸ் பகுதியில் உள்ள பல கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். உக்ரைனுக்கு ராணுவ ரீதியாக தொடர்ந்து ஆதரவளிப்பது இன்றியமையாதது என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவிப்பு. இந்தியாவிடமிருந்து மேலும் நிதி உதவியை கோருகிறது இலங்கை அரசு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகொட. இலங்கைக்கு அடுத்த கட்டமாக தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன நிவாரணப் பொருட்கள். கிட்டங்கியில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ். சென்னை அடுத்த பொழிச்சலூரில் மரம் அறுக்கும் ரம்பத்தால் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு ஐடி ஊழியர் தற்கொலை. கடன் பிரச்சினையால் தற்கொலை செய்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை. காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் வனத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக பற்றி எரிகிறது தீ. காட்டு மரங்களை கபலீகரம் செய்து எரியும் தீயால் உருவான புகை மலைகளை மறைத்து மூடியது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகே புதிய மாணவர் சேர்க்கை. அரசு பள்ளிகளில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. பணி மாறுதலுக்கான கலந்தாய்வு என்பது சலுகைதான், உரிமையாக கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பணியிட மாற்றம் மற்றும் பணி நியமனம் என்பது அரசின் தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றும் உத்தரவு. பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றம் செய்யும் நடைமுறையை எளிமையாக மாற்றியது தமிழக அரசு. குடும்ப ஓய்வூதியம் கோரும் நேர்வுகளில் கணவன் அல்லது மனைவி இறப்பு சான்றிதழ் மட்டும் சமர்ப்பித்தால் போதுமென அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அதிகளவில் பக்தர்கள் வருவதால் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து. வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் உள்ள 33 அறைகளும் நிரம்பி வழிவதால் கோவிலுக்கு வெளியிலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் பக்தர்கள். நாட்டின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் மோடி. வருகிற 31ஆம் தேதி சிம்லாவில் இருந்தபடியே காணொலி மூலம் கலந்துரையாட உள்ளதாக அறிவிப்பு. ரஷ்யாவின் படையெடுப்பால் ஏற்பட்டுள்ள உணவு நெருக்கடியை தீர்ப்பது குறித்து உக்ரைன் அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை. வரும் மாதங்களில் உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை அனுப்ப அமெரிக்கா தயார் என தகவல். நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்புவது குறித்து அமெரிக்கா பரிசீலனை. ரஷ்யாவிற்கு எதிராக போரிடும் உக்ரைனுக்கு உதவும் வகையில் தொடர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இத்தாலி பிரதமர் மரியோ டிராகி தொலைபேசியில் ஆலோசனை. தானிய ஏற்றுமதியை அனுமதிக்க உக்ரைன் துறைமுகங்களை திறப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடல். ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதால் கிழக்கு உக்ரைன் ஊர்களில் இருந்து தொடர்ந்து வெளியேறும் மக்கள். லுஹான்ஸ்க் பிராந்தியத்தில் தாக்குதல் தீவிரமடைந்திருப்பதாகவும் தகவல். ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் தேவாலய அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர் உக்ரைன் ஆர்த்தடாக்ஸ் தேவாலய அமைப்பினர். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு கடவுளின் கட்டளையை மீறும் செயல் என கண்டனம். நாட்டிலேயே முதல் முறையாக ராஜஸ்தானில் தொடங்கப்பட்டது காற்று மற்றும் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி செய்யும் ஆலை. இருவிதமான இயற்கை சக்திகளிலிருந்து ஒரே இடத்தில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஆலையை இயக்குகிறது அதானி நிறுவனம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 13 லட்சம் வீடுகளுக்கு சொத்து வரியை உயர்த்துவது குறித்து 30ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் தீர்மானம். ஜூன் மாதம் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிட உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் விநியோகிக்கப்பட உள்ளதாக தகவல். கூடலூர் அருகே கணவர் கண்முன்பு காட்டு யானை தாக்கி பெண் பலி. சுற்றித் திரியும் யானையை கும்கி யானைகள் உதவியுடன் அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கோவில்பட்டியில் நடைபெறும் தேசிய ஹாக்கி போட்டியில் இந்தி தெரியவில்லை என்பதால் செய்தியாளர்களை வெளியே போக உத்தரவு.
மைதானத்தில் செய்தி சேகரித்தவர்களை தடுத்து நிறுத்தி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது கனகதண்டி மகாமாரியம்மன் கோவில் திருவிழா. ஆட்டுக்கெடாவை வெட்டி குடலை உருவி ஊதி மாலையாக அணிவித்து ஊர் எல்லையை சுற்றி வந்த பூசாரி. ராமேஸ்வரத்தில் பணியாற்றும் வட மாநிலத்தவர்களின் விவரங்களை தெரிவிக்க நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது நகராட்சி. மீனவ பெண் வடமாநில தொழிலாளர்களால் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. உத்தரகாண்டின் கேதார்நாத்தில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து வரிசையில் சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடு. பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரில் நடைபெறும் திரைப்பட விழாவில் விதவிதமான உடையணிந்து பங்கேற்ற நடிகை தீபிகா படுகோன் 8 நாட்களில் 8 விதமான அலங்காரத்தில் வந்து பார்வையாளர்களை கவர்ந்தார். சீனாவின் ஷாங்காய் நகரில் பல நாட்களாக தொடர்ந்து நீடிக்கிறது பொது முடக்கம். நகரில் வசிக்கும் 2 கோடியே 10 லட்சம் மக்கள் முன்னெச்சரிக்கை மண்டலம் என்ற வரையறுக்கப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டுள்ளனா்.